சரி மகளே, இன்று தகுபின்னத்தை தகுபின்னத்தால் கழித்தல் பற்றி பார்க்கின்றோம். இதற்கு முன்பதாக கலப்பு பின்னத்தை பார்த்தோம், பிறகு முழு எண்ணால் வகுத்தல் பற்றி பார்த்தோம். இன்று தகுபின்னத்தை தகுபின்னத்தால் தகுபின்ற பின்னம் என்றால் என்னது? மேல பெரிய நம்பரா கீழே பெரிய நம்பரா? கீழே பெரிய நம்பரா. கீழே பெரிய நம்பரா இருக்கணும். பகுதியின் பெரிதாக இருக்கணும், தொகுதியின் சிறியதாக இருக்கணும். அதுதான் வந்து தகுபின்னம். அப்ப தகுபின்னத்தை தகுபின்னத்தால் இன்றைக்கு வந்து வகுக்க போகின்றோம். சரி, எப்படின்னு சொன்னது போன்றுதா என்னது, இந்த முதல் எழுத்து வந்து மாற்ற வேண்டாம். கொடுக்கப்பட்ட இன்னை வகுத்தல் என்னவாக மாறிடும்? பெருக்கலாக மாறிடும். அடுத்து என்ன செய்யணும்? பகுதி என்ன தொகுதியா மாற்றணும். தலைகீழ் எழுதுனா இப்ப தலைகீழ் எழுத கூடாது. என்னது, மேல நான்கு வரணும், கீழே மூணு. இப்ப என்னது, ஊர்னா நான்கு, ஏழு இருபத்து ஒன்று. இது சுருக்க முடியுமா? சுருக்க என்ன, நான்காவது வாய்ப்பாடுல இருபது இருபத்தொன்று வராது, ஐநாள் இருபது தான் வருது. இரண்டாவது வாய்ப்பாடுல இது முடியாது. அப்ப இதனுடைய விடை அவ்வளவுதான். சரி, இப்ப அடுத்த கேள்வி பார்ப்போம். என்ன செய்யணும், நான்கு மூன்று எழுதிட்டோம். அடுத்து என்ன செய்யணும்? பெருக்க பெருக்க இரண்டில் ஐந்து. சரி, ஐமூர் பதினைந்து, நாலு ரெண்டு எட்டு. அப்ப பார்க்கும் என்னது, இதை விட எண் பெரிதாக இருக்கிறது. அப்ப பதினைந்துல எத்தனை எட்டு இருக்குன்னா ஒரே ஒரு எட்டு தான் இருக்கு. பதினஞ்சு வெள்ளி எடுத்துட்டு போறோம், அந்த பந்து வாங்குறோம், எட்டு வெள்ளி தான். அப்ப நம்மளால ஒரு பந்து தான் வாங்க முடியும். மீது நம்ம எவ்வளவு இருக்கும், ஏழு இருக்கும். அப்ப எட்டில் ஏழு. சரிண்ண, இப்படி தகாபின்னமாக கிடைத்த விடையை நாம் அப்படி எழுதக்கூடாது. தகாபின்னமாக கிடைத்த விடையை, தகாபின்னம் என்றால் பகுதி சிறிதாகவும் தொகுதி பெரிதாக இருக்கும். அப்படி விடை கிடைத்தால் அதை நாம் கலப்பு பின்னத்திற்கு மாற்றி விட வேண்டும். ஒரு முழு எண்ணும் பின்னமும் இருப்பதுதான் கலப்பு பின்னம். இப்போ இன்னொரு கேள்வி பார்ப்போம். என்ன செய்யலாம், எட்டு ஆறு, அப்புறம் பெருக்கல் பெருக்க மூன்றில் நான்கு. மூன்றில் நான்கு இதை சுருக்கலாம். எப்படின்னா, ஓர் மூர் மூணு, இருமூர் ஆறு, ஓர் நாள் நாலு. எத்தனை நாள் எட்டு, ஈர் நாள் எட்டு. அப்போ விட இப்போ நமக்கு நம்ம கண்ணுக்கு எந்த நம்பர் தருது, இரண்டு பெருக்கள் ஒன்று. ஓ ரெண்டு 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 ஓ ரெண்டு. இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா, ஒரு முழு ஒரு பழத்தை இரண்டு துண்டாக வெட்டினாங்க, இரண்டு துண்டி நானே சாப்பிட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு பழத்தை முழுமையாக நானே சாப்பிட்டேன்னு அர்த்தம். புரியுதா? ஓகே, குட். இப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்து பார்ப்போம் என்ன இருந்தோம், மூன்றில் ஒன்று பருக்க ஒன்றில் நான்கு, ஒரு நாள் நான்கு, ஒரு மூர் மூணு. இப்படி எழுத முடியுமா விட? ஏன் முடியாது? இதை விட பகுதியை விட தொகுதி பெரிதாக இருக்கு. சரி, அப்போ என்ன வரும், நாலில் எத்தனை மூணு இருக்கு, ஒரே ஒரு மூணு தான் இருக்கு. கீழே பகுதி எண் வந்து நம்ம மாற்றக்கூடாது, அப்படியே தான் தரும். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும், ஒன்று தான். வெரி குட். நான்கு வெள்ளி எடுத்துகிட்டு போனோம், ஒரு பக்கர் வாங்கி சாப்பிட்டோம், மூணு வெள்ளி தான், ஒரு பகுதி தான் அங்கே போக முடியும். மிச்சம் அதான் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ மற்றொரு கேள்வி பார்ப்போம். என்னது, ஒன்பதில் நான்கு, நான்கு பெருக்க பெருக்க ஐந்தில் ஆறு. ஆறு, ஓகே, சரியா? ஆறுனா ஆறு முப்பதா, ஆறுனா இருபத்தி நான்கு, சரியா? ஒன்பதைந்து நாற்பத்து ஐந்து. ஒன்பது ஒன்பதைந்து நாற்பது, இது சுருக்க முடியாது. காரணம், இது ஐந்தாவது வாய்ப்பாட்டில் இந்த எண் வரல, இது இரட்டைப்படையில் இப்போ கூட இந்த எண் வரல. அப்போ இது விட இவ்வளோ தான் எழுத முடியும். அடுத்த கேள்வி பார்ப்போம். மூன்று இரண்டு என்னது, பருக்க பருக்க மூன்றில் மூன்றில் பத்து. பத்து, புரியுதா? நீங்கள் இங்கேயே வெட்ட முடியாது, இப்படி வெட்ட முடியாது வகுத்தல. ஓகே, இப்போ என்னது, ஈர் பத்தி எவ்வளவு, இரண்டு பத்தி எவ்வளவு, இருபது. மும்மூர் ஒன்பது. சரி, அப்போ இந்த விட இப்படி எழுத முடியுமா, இது தகா பின்னமாச்சு. அப்போ என்ன செய்யணும், இருபதுல எத்தனை ஒன்பது இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ஒன்பது ஒன்பது இருபது பதினெட்டு. மூ ஒன்பது முடியுமா? அப்போ ரெண்டே ரெண்டு தான் வாங்க முடியும். சரியா, ஒரு டபுள் ஸ்பெஷல் பக்கர் வாங்குறீங்க, ஒரு பக்கர் ஒன்பது வழி சொல்லிட்டாரு, இருபது வழி எடுத்துகிட்டு போகிறோம்,
ரெண்டு பர்கர் வாங்கினாவே பதினெட்டுலயும் முடிச்சு, மிச்சம் நம்ம எவ்வளவு இருக்கும் இரண்டு. கீழே என்ன நம்பர் வரணும்? ஒன்பது. ஒன்பது அப்படி வந்து இது சுருக்க முடியாது. சரி மற்றொரு கேள்வி பார்ப்போம். என்னது? ஏழு ஐந்து பெருக்கல் மூன்றில் நான்கு. மூன்றில் நான்கு ஓகே. இது இது சுருக்க முடியும், பெருக்க சுருக்க முடியாது, இதையும் முடியாது. அப்ப ஐநா இருபது. மறுபடியும் இருபது எடுத்துட்டு பாசம் மேடம் போறோம். ஏழு இருபத்தி ஒன்று. நம்மளால இதை வாங்க முடியுமா? நம்ம கிட்ட இருதலி தான் இருக்கு, ஆனா அந்த ஒரு பந்தோடு விலை இருபத்தொரு வெள்ளி, நம்மளால வாங்க முடியாது. அப்புறம் என்ன அர்த்தம்? இருபதுல இருபத்தொன்னு இல்லை, அவ்வளோ. இதை சுருக்கவும் முடியாது. சரி இப்போ புது இன்னொன்று சொல்கிறேன். ஏன் சார் எப்போ பார்த்தாலும் பின்னாடி உள்ள நம்பரையும் மாற்றுறீங்க? மின்னுக்குள்ள நம்பர் மாற்றலாமே சார்? மாற்றலாம். யாராவது ஒருத்தர், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இவரை மாற்றுறோம். எப்படி? நான்கில் ஒன்பது பெருக்க இதை அப்படி எழுதுறோம். என்னது? மூன்றில் இரண்டு. மூன்றில் இரண்டு புரியுதா? பின்னாடி உள்ள நம்பர் தான் மாற்றணும் இல்லை, மின்னுக்குள்ள நம்பரும் மாற்றலாம். ஏதாவது ஒரு எண்ணெய் தான், ரெண்டு பேரையும் மாத்திராதீங்க. ஓகே இப்போ பார்த்தோன்னே எனக்கு தெரியுது என்னது சார், இது இதுவும் இரண்டாவது ஏற்பாடு, இதுவும் இதுவும் மூன்றாவது ஏற்பாடு. அப்போ ஓர் ரெண்டு ரெண்டு எத்தனை ரெண்டு நாள்? இரண்டு நாள். இது ஓர் மூணு, எத்தனை மூணு? ஒன்பது. மூணு ஒன்பது வெரி குட். இப்போ எந்த நம்பர் எத்தனை நம்பர் பெருக்கணும்? மூன்று பெருக்க ஒன்று. ஓர் மூணு மூன்று. மூன்று வெரி குட். கீழே என்ன நம்பர் தெரியுது? இரண்டு ஒன்று தான். ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு. சரி இப்போ நம்ம மூணு வெள்ளி எடுத்துகிட்டு கடைக்கு போகிறோம். மாமா மிட்டாய் வாங்க போகிறோமா, உங்கள்கிட்ட காசு இருக்கா? இருக்கு. எவ்வளோ இருக்கு? மூணு வெள்ளி இருக்குன்றாங்க. அந்த மிட்டாயோட விலை எவ்வளவு? இரண்டு வெள்ளி தான். அப்போ எத்தனை மிட்டாய் வாங்க முடியும்? ஒரே ஒரு மிட்டாய் தான் வாங்க முடியும். மிச்சம் மிட்டாய் எவ்வளோ இருக்கும்? ஒரு வெள்ளி. அந்த மிட்டாயோட விலை எவ்வளவு? எவ்வளவு தான். இதான் அந்த பகுதி தொகுதியோட வித்தியாசமே இதுதான். இப்போ மூன்று வந்து என்னது, இரண்டை விட பெரிதாக இருக்கு. மூன்றில் ஒரு ரெண்டு இருக்கு, அப்போ ஒரு முழு எண் அது இருக்கிறது. புரியுதா? விரைவாக இரண்டு கேள்விகளை பார்த்துருவோம். மின்னுக்கு மாத்திரமா பின்னாடி மாத்திரமா? மின்னுக்கு மாத்திரும். சளிச்சு போச்சுல பின்னாடியை பார்த்து. அப்போ என்ன பண்ணுவோம்? ஐந்தில் ஏழு. ஏழு இங்க என்ன பண்ணோம்? பெருக்கல். பெருக்கல் இங்க என்னது? ஒன்பதில் இரண்டா? இரண்டில் ஒன்பதா? இரண்டில் ஒன்பது. இங்க மாத்திக்குவோம், அதையும் மாத்திக்குவோம். ஒன்பதில் இரண்டு. முன்னுக்கு மாத்திட்டல, இப்ப பின்னாடி மாத்த கூடாது. என்னதுமா? ஒன்பதில் இரண்டு. ஏழு ரெண்டு பதி நாலு. ஒன்பது இது இப்பதான் பார்த்தோம். நாற்பத்து நாற்பத்தி நாற்பத்தி. நான் எப்பயுமே ஒன்றே ஒன்று வலியுறுத்துவேன், பொருட்கள் மிக முக்கியம், அதாவது வாய்ப்பாடு. சரியா? கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விடை பட்டுப்பட்டு வரணும்னா வாய்ப்பாடு மனதில் ஆழ பதிந்திருக்கணும். இங்கே இருந்தால் தான் இங்கே வரும், இங்கே இருந்தால் தான் இங்கே வரும். புரியுதா? ஓகே நிறைவாக இது சுருக்க முடியாது. ஏனென்றால் இது இரட்டைப்படலையும் வரல, இது ஐந்தாவது வாய்ப்பாடலையும் வரல. புரியுதா? ஓகே இப்போ அவர் ஆசைப்படி அப்படி விட்டுருவோம். எட்டில் மூன்று பெருக்க ஒன்றில். இப்போ யாரை மாத்திரம்? மின்னுக்கு மாத்திரமா? மாத்தவே இல்லை. இப்போ இவரை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஒன்றில் இரண்டு. எட்மூர் இருபத்து நான்கு. ஓர் எட்டு எட்டு. இப்போ எடுத்து எடுத்துட்டு போகிறோம். எத்தனை? இருபத்தி நாலுலேயும் எடுத்து நான் கடைக்கு போகிறேன். அந்த கடைக்கு நான் போகிறேன். இருபத்தி நான்கு இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். இருபத்தி நாலுலேயும் இப்போ என்கிட்ட இருபத்தி நாலுலேயும் போக்கிட்ட காசு இருக்குது, நான் போய் வாங்க போகிறேன். டீச்சர்ஸ் டே வர முடிஞ்சிருச்சு தானே, வரேன். சென்னையத்து போயிருக்கோம். இருபத்தி நாலுலேயும் எடுத்துகிட்டு போகிறோம். ஒரே ஒரு பூங்கொத்து எட்டு வெள்ளி. அப்போ எத்தனை வாங்க முடியும்னா, ஒரு எட்டு எட்டு, இருட்டு பதினாறு, மூணு எட்டு இருபத்தி நாலு. எத்தனை? மூணு எட்டு இருபத்தி நாலு வந்துருச்சா? இப்போ மிச்ச காசு இருக்குமா? மிச்ச காசு. அப்போ இருபத்தி நாலு எத்தனை எட்டு இருக்கு? மூணு எட்டு. அப்படி எனவே இந்த மாதிரி எது இப்படி போட முடியுமா சொல்ல முடியுமா? கடைக்காரர் மூணு வாங்கிட்டேன் கேட்ட, இப்போ எட்டில் கோஷம் காசு தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டேன். இவ்வளவு தான் சரியா? இதற்கு வாய்ப்பாடு சொன்ன மாதிரி வாய்ப்பாடு தான் உதவி செய்யும். எட்டு மூணு இருபத்தி நாலு மிச்சம், அப்போ மூன்றையும் மூன்று. அப்போ முழுமையாக மூன்று பொருள் வாங்கிடலாம். மிச்சம் இருக்காது, இங்கெல்லாம் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. புரியுதா? அப்போ இருபத்தி நாலு எத்தனை எட்டு இருக்கு? மூணு எட்டு. அதே இங்கே இருபத்தி ஐந்தாக இருந்துச்சுன்னா
இங்கே மூன்று வரும் மிச்சம் ஒரு வழி இருக்குது. அந்த ஒரு வழி தப்பாலா சிச்சா சிச்சாலாம் சொல்ல முடியாது. யூ அங்காலா யூ சிம்பாலா கீப் த சேஞ்ச் டேக் இட் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ அதை மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். அதுவே இங்கே 25 எடுத்துக்காது. அதே இங்கே 25 இருந்துச்சுன்னா அப்பதான் என்ன பண்ண 3 போட்டு 8 போட்டு 3 24 இன்னும் 1 போடுது 25 புரிச்சா. ஆனால் 25 இல்லை 24 தான். ஓகேவா? அப்போ இப்படி தான் நிப்பாட்டிட்டு முடியும். ஓகே, இது போன்ற தொடர்ந்து சில பயிற்சிகள் செய்து பார்க்கும்பொழுது இன்னும் உங்களுக்கு புரியும். குட்.